இரண்டு. புனித மார்குரைட் போர்கோயி. பிரான்ஸ் நாட்டின் டிராய்ஸ் பகுதியில் வாழ்ந்த ஆபிரகாம் போர்கோயிஸ் குயிலெமெட் கார்னியர் பெற்றோருக்கு கிபி 1620 ஆண்டு ஏப்ரல் 17 நாள் பிறந்தார் மார்குரைட் போர்கோயி. தன் 19 வயதில் தன் தாயாரையும் 27 வயதில் தன் தந்தையினையும் இழந்த இவர் குடும்ப பொறுப்பினை ஏற்று தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வளர்த்தார். கனடா நாட்டின் மான்ட்ரியல் நகர கவர்னரின் அழைப்பின் பேரில் மான்ட்ரியல் சென்ற மார்குரைட் போர்கோயி அங்கிருந்த பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றினார். மான்ட்ரியல் பகுதியில் இருந்த குழந்தைகளுக்கு மறைக்கல்வி புகட்டி மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை எடுத்துரைத்த இவர் கிபி 1653 ஆண்டு மான்ட்ரியல் பகுதியில் சிற்றாலயம் கட்டி எழுப்பி புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்தார். கிபி 1658 ஆண்டு தன் முதல் பள்ளியினை தொடங்கி கல்வி பணியினை செய்த மார்குரைட் போர்கோயி கிபி 1670 ஆண்டு பிரான்ஸ் நாட்டினை சேர்ந்த 6 பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு காங்கிரிகேஷன் ஆஃப் த டாட்டர்ஸ் ஆஃப் நோத்ரா டாம் என்ற துறவர சபையினை நிறுவினார். கனடாவின் பல்வேறு பகுதிகளில் தன் சபையினை நிறுவி ஆண்டவரின் பணிகளை செய்த மார்குரைட் போர்கோயி இளம் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் வாழ்வின் நெறிகளை பயிற்றுவித்து நற்செய்தியினை அறிவித்தார். கிபி 1693 ஆண்டு தன் சபையின் பொறுப்புகளை அருட்சகோதரி மரிய பார்பியரிடம் ஒப்படைத்த மார்குரைட் போர்கோயி உடல் நலிவுற்று கிபி 1700 ஆண்டு விண்ணகம் சென்றார். 46 ஆண்டுகள் கனடாவில் ஆண்டவரின் பணிகளை செய்து அந்நாட்டு மக்களிடம் இறையரசினை கட்டி எழுப்பிய அருட்சகோதரி மார்குரைட் போர்கோயினை திருத்தந்தை 2 ஜான் பால் 1982 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித மார்குரைட் போர்கோயி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பத்தில் உள்ள இளம் பெண்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம்.